Hi students, இன்னைக்கு நம்ம chi square test யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்திசிஸில் ஒரு ப்ராப்ளத்தை chi square test யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இந்த டைப் ப்ராப்ளத்தில எல்லாம் க்வெஸ்சனில் வந்துட்டு ஃப்ரீக்குவென்சி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே சாம்பிள் ஸ்பேஸோ சாம்பிள் மீன் வேல்யூவோ அல்லது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ அல்லது வேரியன்ஸோ ஒன்றுமே கொடுத்துருக்காது. அப்சர்ட் ஃப்ரீக்குவென்சி மட்டும்தான் க்வெஸ்சனில் கொடுத்துருப்பாங்க. சை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு அப்சர்ட் ஃப்ரீக்குவென்சி வேல்யூவும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி வேல்யூவும் தெரிஞ்சாலே போதும். அண்ட் யூஸ்வலாக அப்சர்ட் ஃப்ரீக்குவென்சி வேல்யூ க்வெஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது வந்துட்டு ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அது ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த க்வெஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் ஷோ தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஜிட்ஸ் இன் நம்பர்ஸ் சோசன் அட் ரேண்டம் ஃப்ரம் ஏ டெலிஃபோன் டைரக்டரி. இந்த டெலிஃபோன் டைரக்டரியில் டெலிஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்துட்டு நம்பர் 0 9 வரைக்கும் உள்ள டிஜிட்ஸ் அங்கே இருக்கும். இந்த நம்பர்ஸ் தான் மாறி மாறி இருக்கும். இந்த 0 அப்படிங்கிற அந்த டிஜிட் வந்துட்டு 1026 டைம்ஸ் வந்துட்டு அந்த டெலிஃபோன் டைரக்டரியில் அக்கர் ஆகிருக்குது. அதே போல் 1 அப்படிங்கிற அந்த டிஜிட் வந்துட்டு 1107 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்குது. அதே போல் நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 அப்படியே இந்த நம்பர் 9 வரைக்கும் எல்லா டிஜிட்டும் எத்தனை எத்தனை டைம்ஸ் வந்துட்டு அந்த டெலிஃபோன் டைரக்டரியில் இருக்குது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை தான் நமக்கு இங்கே ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த லாஸ்ட் காலத்தில் வந்துட்டு டோட்டல் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இந்த அவ்வளோ டிஜிட்டும் எத்தனை டைம்ஸ் அங்கே அக்கர் ஆகிருக்குது. தட் இஸ் இந்த எல்லா ஃப்ரீக்குவென்சிக்கு வேல்யூவையும் ஆட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க 10,000. க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். டெஸ்ட் வெதர் தி டிஜிட்ஸ் மே பி டேக்கன் அக்கர் ஈக்குவலி ஃப்ரீக்குவென்ட்லி இன் தி டைரக்ட்ரி. தட் இஸ் நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டெலிஃபோன் டைரக்ட்ரியில் இந்த 10 டிஜிட்ஸும், தட் இஸ் 0 ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் உள்ள இந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குதா அதை தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 10 டிஜிட்ஸும் எத்தனை டைம்ஸ் அக்கர் ஆகியிருக்குதோ அப்படின்னு இங்கே ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையம்மா. இதை தான் நம்ம அப்சர்ட் ஃப்ரீக்குவென்சின்னு எடுத்துக்கணும். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் இங்கே க்வெஸ்சனுக்கு ஏற்றா போல நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி கண்டுபிடிக்கலாம். இங்கே க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். டெஸ்ட் வெதர் தி டிஜிட்ஸ் மே பி டேக்கன் அக்கர் ஈக்குவலி ஃப்ரீக்குவென்ட்லி இன் தி டைரக்ட்லி. தட் இஸ் இந்த டெலிஃபோன் டைரக்டரியில் 0 ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் உள்ள இந்த நம்பர்ஸ், தட் இஸ் இந்த 10 நம்பர்ஸும் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குதா இல்லையா அதை தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கணும் அப்படின்னா இந்த 10 நம்பர்ஸ் அக்கர் ஆகிருக்கக்கூடிய அந்த டைம்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கணும். தட் இஸ் இங்கே இருக்குது இல்லையா அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், இதெல்லாம் இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாது, எல்லாமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே என்ன செய்தால் போதும்னா, இந்த அப்சர்ட் ஃப்ரீக்குவென்சியோட ஆவரேஜை கண்டுபிடிச்சா போதும். இதோட ஆவரேஜ் வேல்யூ தான் இந்த 10 நம்பர்ஸும் அக்கர் ஆகிறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீக்குவென்சி. இந்த 10 நம்பர்ஸுக்கு டோட்டல் கொடுத்துருக்காங்க 10,000. ஸோ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா, இந்த டோட்டல் வேல்யூவை இங்கே உள்ள நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், தட் இஸ் 10 டிஜிட் இருக்குது இல்லையாமா, அந்த 10 டிவைட் பண்ணாலே போதும் நமக்கு இதோட ஆவரேஜ் கிடச்சிரும். அண்ட் நம்ம அப்சர்ட் ஃப்ரீக்குவென்சியை சிம்பிளில் ஓ அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சியை இ அப்படின்னு நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி இங்கே என்ன வரும்னா, தட் இஸ் இஐ ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஓஐ டிவைடட் பை என். என்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். இங்கே சம்மேஷன் ஆஃப் அப்சர்ட் ஃப்ரீக்குவென்சிக்கு வேல்யூ 10,000, தட் இஸ் அந்த டோட்டல் 10,000 கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ டிவைடட் பை இந்த என்னோட வேல்யூ இங்கே 10. ஸோ நமக்கு 1000 கிடைக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி. தட் மீன்ஸ் இதில் இருக்கக்கூடிய அந்த 10 நம்பர்ஸ் எல்லாமே 1000 டைம்ஸ் அக்கர் ஆகிறத தான் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தட் இஸ் அப்படின்னா மட்டும்தான் இந்த டிஜிட்ஸ் வந்து ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். ஸோ இங்கே எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி நமக்கு என்ன வரும்னா, எல்லா நம்பர்ஸுக்கும் 1000 தான் வரும். அடுத்ததாக நம்ம ஹச் நாட் எழுதிடலாம். ஹச் நாட் அப்படின்னா நல் ஹைபாதிசிஸ். நல் ஹைபாதிசிஸ்னால் தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ். அதான் அதோட மீனிங். இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். தி டிஜிட்ஸ் மே பி டேக்கன் அக்கர் ஈக்குவலி ஃப்ரீக்குவென்ட்லி. தட் இஸ் இந்த 10 டிஜிட்ஸும் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குதா இல்லையா அதை தான் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு எல்லா டிஜிட்ஸும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது, அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை அப்படி அசியூம் பண்ணுறது தான் ஹச் நாட். ஸோ இங்கே ஹச் நாட்டை நம்ம எப்படி அசியூம் பண்ணியிருக்கோம்னா, டிஜிட்ஸ் ஆர் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். அடுத்தது ஹச் 1 எழுதணும். ஹச் 1 ஆல்டர்னேட்டிவ் ஹைபாதிசிஸ்.
இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். தட் இஸ் இந்த ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட்னு எடுத்தோம் இல்லையாம்மா, இங்கே நம்ம என்ன எடுக்கணும், நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படி எடுத்துடணும். நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலா பார்த்துடலாம். சை ஸ்குவார் டெஸ்டோட ஃபார்முலா என்னன்னா சமேஷன் ஆஃப் ஓஐ மைனஸ் இஐ தி ஹோல் ஸ்குவார் டிவைடட் பை இஐ. ஸோ இந்த சை ஸ்குவாருக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் வேணும். தட் இஸ் ஓஐ மைனஸ் இஐ தி ஹோல் ஸ்குவாருக்கு வேல்யூ வேணும், அடுத்தது இஐக்கு வேல்யூ வேணும். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தேவையோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு டேபிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டேபிளில் ஒரு காலத்தில் ஓஐக்கு வேல்யூ எழுதணும், அடுத்ததில் இஐக்கு வேல்யூ எழுதணும், அடுத்தது இந்த ஃபார்முலாவுக்கு தேவைப்படக்கூடிய ஓஐ மைனஸ் இஐ தி ஹோல் ஸ்குவர் டிவைடட் பை இஐ அந்த வேல்யூ இருக்கணும். ஓஐ அப்படின்னாக்க இது கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்சர்ட் ஃப்ரீக்குவென்சி வேல்யூஸ். தட் இஸ் இங்கே டேபிளில் கொடுத்துருக்காங்க இல்லையாம்மா, இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்தது அது கரஸ்பாண்டிங்காக உள்ள எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி. இங்கே எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி பார்த்தோம் 1000. ஸோ இந்த 1000 தான் எல்லா நம்பர்ஸ் அக்கர் ஆகுறதுக்கும் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி. ஸோ எல்லாமே இங்கே எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்குவென்சி 1000 அப்படின்னு எழுதிடணும். அடுத்தது ஓஐ மைனஸ் இஐ தி ஹோல் ஸ்குவர் டிவைடட் பை இஐ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப என்ன செய்யணும், இங்கே உள்ள 1026 மைனஸ் இங்கே உள்ள 1000 அதுக்கு ஸ்குவார் அப்படின்னா 26 ஸ்குவார் வரும் டிவைடட் பை 1000. இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். அண்ட் அதே போல் ரெண்டாவது உள்ள வேல்யூ இதை கண்டுபிடிக்க என்ன செய்யணும், இங்கே உள்ள செகண்ட் வேல்யூ மைனஸ் இங்கே உள்ள செகண்ட் வேல்யூ அதில் வரக்கூடிய ஆன்சருக்கு ஸ்குவார் எடுத்து டிவைடட் பை இந்த சேம் இஐக்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 11.449 கிடைக்கும். இதே போல் எல்லா வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிச்சிடணும். இந்த லாஸ்ட் காலம் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு இந்த சமேஷன் வேல்யூ கிடச்சிரும். ஸோ இங்கே சமேஷன் வேல்யூ நமக்கு 58.542 அப்படின்னு கிடச்சிருக்குது. அண்ட் இதுதான் சை ஸ்குவாரோட ஃபார்முலாவும் கூட. ஸோ நமக்கு இங்கே சை ஸ்குவாருக்கு வேல்யூ 58.542 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் சை ஸ்குவார். அடுத்ததான் நம்ம டேபிள் வேல்யூ ஆஃப் சை ஸ்குவார் கண்டுபிடிக்கணும். இந்த டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வேணும். கொஸ்டினில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கலனா நம்ம 5% அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா n-1. எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம n அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே நமக்கு இந்த டேபிளில் 10 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 0 ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் இருக்குது. ஸோ டோட்டலாக 10 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே என்னோட வேல்யூ 10. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு வந்துட்டு 9 அப்படின்னு கிடைக்கும். இந்த கொஸ்டினில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸே கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம 5% எடுத்துருக்குறோம். 5% அப்படின்னா 5/100, தட் இஸ் 0.05. ஸோ நம்ம இந்த டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த டாப்பில் இருக்கக்கூடிய 5% அந்த பாயிண்ட் பார்க்கணும். 5%னா 0.05. அண்ட் அதுக்கு நேர வேல்யூ பார்க்கணும். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு வேல்யூ. இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 9. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு பாயிண்டில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுகிட்டே வரணும். ரெண்டை இன்டர்செப்ட் பண்ணுற பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ அதுதான் டேபிள் வேல்யூவாக இருக்கும். இங்கே நமக்கு ரெண்டு லைனை இன்டர்செப்ட் பண்ணுற பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ 16.919. ஸோ இங்கே டேபிள் வேல்யூ ஆஃப் சை ஸ்குவாரி 16.919. நெக்ஸ்ட் நம்ம கன்க்ளூஷன் எழுதிடலாம். இந்த கன்க்ளூஷன் எழுதுறதுக்கு இந்த டேபிள் வேல்யூ ஆஃப் சை ஸ்குவாரையும் இந்த கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் சை ஸ்குவாரையும் கம்பேர் பண்ணால் போதும். கால்குலேட்டட் வேல்யூ லெஸ் தேன் டேபிள் வேல்யூனா அக்செப்ட் ஹெச் நாட்னு எழுதணும். அக்செப்ட் ஹெச் நாட்னா ஹெச் நாட்டில் நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம் இல்லையாம்மா, அதுதான் ஆன்சராக இருக்கும். சப்போஸ் கால்குலேட்டட் வேல்யூ வந்து கிரேட்டர் தான் டேபிள் வேல்யூவாக இருந்ததுன்னா ரிஜெக்ட் ஹெச் நாட் அப்படின்னு கன்க்ளூஷன் எழுதணும். ரிஜெக்ட் ஹெச் நாட்னா ஹெச் ஒன்னில் நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறது தான் ஆன்சர். இங்கே நமக்கு கால்குலேட்டட் வேல்யூ வந்துட்டு 58.542 இருக்குது, பட் டேபிள் வேல்யூ அதோட கம்மியாக இருக்குது. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் டேபிள் வேல்யூ. ஸோ ரிஜெக்ட் ஹெச் நாட். ரிஜெக்ட் ஹெச் நாட்னா இந்த ஹெச் ஒன்ல இருக்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஹெச் ஒன்ல என்ன இருக்குதுன்னா டிஜிட்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ இதுதான் ஆன்சர்.